ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ்வெல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கருமுட்டை வெடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஓவ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்று வலி வந்து ஏற்படும் ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனில் ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் நம்ம ஸ்க்ரீனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஓவ்லேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அடி வயிற்று வலி ஏற்படுது லெஃப்ட் சைடு வந்து அவங்களுக்கு அடி வயிற்று வலி ஏற்படுது ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மந்த்தும் அவங்களுக்கு ஆஃப்டர் ஓவலேஷன்க்கு அப்புறம் வலி ஏற்பட்டிருக்கு ஸோ இது எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெடிக்கும் நேரத்தில் என்னைக்கு நமக்கு கருமுட்டை வெடிக்குதோ அந்த ஒரு நாளில் வந்துட்டு இருபத்தி மணி நேரத்துக்குள்ள நமக்கு வந்து வயிற்று வலி ஏற்படும் கருமுட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வயிற்று வலி ஏற்படும் கருமுட்டை பை வந்து சுருங்கி விரியும் ஸோ இதனால வந்துட்டு அந்த கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அடி வயிற்று வலி ஏற்படும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான் இது வந்து எல்லா பெண்களுக்குமே ஏற்படுற விஷயம்தான் எந்த சைடு நமக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வருதோ அந்த சைடு சுருக்குன்னு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் மைல்டான கிராம்ஸ் வந்து இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருமுட்டை வந்து வெடிக்கும்போது ஒன்று பிளட்டும் இன்னொன்று ஃப்ளூயிடும் வெளியே வரும் ஸோ இப்படி வரும்போது தான் அப்டாமினல் கேவிட்டிலையும் பெல்விக்குலையும் நமக்கு வந்து வழிகள் ஏற்படும் ஸோ இடுப்பு வழியும் அடிவயிற்று வழியும் அந்த சைடு ஒரு பக்கமாக இடுப்பும் வலிக்கும் சேர்ந்து ஸோ இந்த மாதிரி ஏற்படுறது நார்மல் ஆனால் இதுவே வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹெச்பி லெவல் குறைவாக இருக்கிற பெண்களுக்கு தான் இந்த மாதிரி அடிவயிற்று வலி ஏற்படும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலில் வந்துட்டு ரெ ஹெச்பி லெவல் ஹைமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி லைட்டான சின்ன கூட நமக்கு வந்து ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் தான் நீங்கள் வந்து உங்களுடைய பாடியில் வந்து ஹீமோகுளோபின் லெவலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டென்னுக்கு கீழே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இரிட்டேஷன்ஸ் வந்து ஏற்படுது அதுதான் உங்களுக்கு வந்து அப்டோமினல் பெயின் வரும்போது உங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக உணர முடியுது இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அத்திப்பழம் பேர்ச்சம்பழம் நட்ஸ் வகைகளை இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி வச்சு நம்ம குடிச்சிட்டு வரணும் டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்ணும் மூணாவது பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு இரண்டு மாதுளை பழமாவது நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் போட்டும் நார்மலாக இருக்க தாங்க முடியாத அளவுக்கு வலிகள் ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடி வயிற்று வலியை வந்து தவிர்க்க முடியும் ஸோ ஆஃப்டர் ஓவ்லேஷன் ஒன் ஆர் டூ டேஸ்க்கு உங்களுக்கு வந்து லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு லைட்டாக வலி ஏற்படும் ஸோ இது வந்து நார்மல் தான் ஸோ இதுவே வந்துவிட்டு ஒரு ஓவ்லேஷனுக்கு அப்புறம் ஒன் வீக்குக்கு மேலேயே உங்களுக்கு வயிற்று வலி வந்து விடவே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்